ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோயிலில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்டியான புளியோதரை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பொன்னி புழுங்கல் சாப்பாட்டு அரிசி இந்த அரிசி அளவு பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி வச்சு சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் சத்தம் நின்ற உடனே இந்த சாதத்தை ஒரு அகலமான தட்டுலேயோ இல்லை தாம்பளத்துலேயோ கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்படி செஞ்சால் தான் நமக்கு சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அடுத்ததாக ஒரு பெரிய எலுமிச்சு பழ அளவு புளியை வந்து ஊற வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அடுத்ததாக புளியோதரைக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணாமையே கடாயில் நம்ம வறுக்க வேண்டிய எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அஞ்சு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை வந்து ஃபுல்லாகவே ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை கைவிடாமல் நல்லா வறுத்துக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாகவும் வறுத்து சேர்த்துக்கலாம் இப்படி ஒன்றா சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா வறுபட்டு வாசனை வருது இது வறுபடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாச்சி ஆகும் பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ இதோடு நம்ம தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துட்டு ஆற விட்டுடலாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது இந்த மாதிரி குரகுரப்பாக நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைனாக வந்து பவுடர் பண்ண வேண்டாம் இந்த பொடியை நம்ம அதிகமாக செஞ்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் புளியை மட்டும் ஊற வச்சிட்டு வேணும் போது இந்த பொடியை சேர்த்து புளியோதரையும் செஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம் புளியோதரைக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இது வந்து மரச்சக்கு நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதால கடுகு வெளியே தெரிக்கும் அதனால் இப்படி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இந்த வேர்க்கடலை பாதி அளவு வருபடணும் இப்போ வருபட்டதும் இதில் நம்ம ஒரு பெரிய ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் நல்ல எண்ணெயிலேயே பொரியட்டும் இப்போ இதோட மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் இதோட கருவாப்பில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயிலேயே பொரியட்டும் இப்போ நமக்கு பருப்பு எல்லாமும் நல்லா செவந்து வந்துருச்சு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூள் எண்ணெயிலேயே பொறிஞ்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிடலாம் இதோட ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருந்த புளியோதர பொடியையும் சேர்த்துக்கலாம் இந்த பொடியை கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயோட சூட்லேயே வந்து வதங்கட்டும் அப்போ நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அடுத்ததாக ஏற்கனவே நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிற புளியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு வடிகட்டலாம் அப்போ தான் இதில் இருக்கிற ஓடு எல்லாமும் உள்ளே போகாமல் இருக்கும் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்க்கும்போது இந்த காய்ச்சலோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேரும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கலந்து கலந்துகிட்டுருலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு காரம் அதோட டேஸ்ட் பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது காரமும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால கொஞ்சம் மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சு கொதிக்க விடலாம் புளிக்காய்ச்சலை நம்ம இடையில இடையில கலந்து விடலாம் இல்லாட்டி இந்த பொடியெல்லாம் போய் அடியில் அப்படியே உட்காந்து தீஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம புளிக்காய்ச்சல் வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு புளியும் நல்லா திக்காய் வந்திருக்கு இப்போ நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் எடுக்கும்போது சாதத்தில் போட்டு கலக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ அணைச்சிடலாம் இந்த மாதிரி புளிக்காய்ச்சலை நம்ம அதிகமாக செஞ்சு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான போது நம்ம இதை சுடுசாதத்தில் கலந்து இன்ஸ்டண்ட்டாக புளியோதரை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த புளிக்காய்ச்சலோட சாதத்தை கலந்து புளியோதரை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளிக்காய்ச்சலை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ சாதத்தை போட்டு கலக்கும்போது இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாதி அளவு சாதத்தை சேர்த்துட்டு முதல்ல இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் மீதி இருக்கிற சாதத்தையும் இதோட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் புளிக்காய்ச்சலையும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு சாதம் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணையும் சேர்த்து கலந்துக்கலாம் இந்த அளவு எண்ணெயை நமக்கு இந்த சாதத்துக்கு சரியாக இருக்குது நம்ம செஞ்ச புளிக்காய்ச்சல் வந்து இவ்வளோதான் மீதி இருக்குது ஸோ நல்ல உதிரி உதிரியான டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்